பேக் எடுக்க என்னன்னு பார்க்க தான் வாங்க. நான் இங்கே ஒரு பாரிஸ்க்கு போகிறேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. அந்த கடையை தேடினேங்க, அது என்ன கடை என்ன இது, நைனியப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வர சொன்னாங்க கடைக்காரர் ஃபோன் பண்ணி. போனால் கடையே கிடைக்கலைங்க, ரிட்டர்ன் வந்துட்டேன். நீங்கள் கூட இந்த மாதிரி கடையை தேடி அலைஞ்சதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று தேடி அலைஞ்சா மாதிரி இருந்தால் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் மார்னிங் டைமில் கரெக்டாக விசாரிச்சுட்டு அந்த கடைக்கு போய் அந்த கடையோட வியூஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன். அங்கே எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான், கிச்சன் கேலரி செஞ்சு பிஸ்கட் சாக்லேட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு. ஆனால் என்னால் வந்து அந்த கடையை இப்போ நைட்டில் என்னால் கண்டுபிடிச்சி போக முடியல. நான் ஒரு நாள் மார்னிங் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நான் வந்து போனவே பாரிஸ் வரைக்கும் சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹோல்சேல் கடை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். இந்த கிளிப்ஸுங்க, இது வந்து 90 ருபீஸுங்க, இதில் ஒரு 70 கிளிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதில் 15 தான் போட்டிருக்கு. 50 பீசஸ்ங்க, 90 ருபீஸ் இது. நல்லா இருக்குது, குட்டியாக க்யூட்டாக. ஆ, இது ரொம்ப ஹெவி வெயிட் கூட தாங்குமாங்க. அப்புறம் வந்து இது வந்து நம்ம கிச்சனில் வைப்போம் இல்லைங்களா, ஸ்க்ரப்பர் பேக்கு, இது வந்து 50 ருபீஸுங்க. இங்கே காமிடி, இது 50 ருபீஸ். அப்புறம் இந்த வெஜிடபிள் கவர்ஸு, 6 கவர்ஸு, 50 ருபீஸுங்க. அந்த மேட் விரிச்சு காமிமா. மேட் கடையில் போனாங்க. இந்த மேட்லாம் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வாங்கினா 140-150, அங்கே வெறும் 80 ருபீஸ் தான். வெல்கம். வெறும் 80 ருபீஸ் தான். இது ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் இந்த டாய்லெட் கிளீனர் இதுங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரூம், டாய்லெட் கிளீனர் ப்ரூம், ப்ரூமுங்க பிளாஸ்டிக்கில். இங்கே இது வெறும் 60 ருபீஸுங்க. இங்கெல்லாம் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வந்து இது 170-180. இந்த இந்த பிளாஸ்டிக் ப்ரூம் வந்து வெறும் 60 ருபீஸ். என்னால் நம்பவே முடியல. நைனியப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்டில் நிறைய எல்லா கடைகளுமே கிடைக்குதுங்க. இது என்ன எனக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசி எல்லாம் போகிறதுக்கு முள்ளு முள்ளு முள்ளா சூப்பராக இருக்கு இல்லைங்க. ரொம்ப அப்படியே குத்துது கையில், அந்த வாசி எல்லாம் நல்லா தேய்க்கலாம் போல இருக்கு. இதுலேயே தேய்ச்சி நல்லா அலம்பிடலாம் போல இருக்கு பாத்ரூமில். இந்த பிளாஸ்டிக்கும்